الركن الرابع من أركان الإيمان الإيمان بالأنبياء والرسل عليهم الصلاة والسلام. நான்காவது தூண் ஈமானுடைய தூண்களில் நபிமார்களையும் ரசூல்மார்கள் தூதர்களையும் நம்புவது. نؤمن بأنهم عبيد لا يعبدون ورسل لا يكذبون عليهم الصلاة والسلام. நாங்கள் என்ன நம்ப வேண்டும் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள் அவர்கள் வணங்கப்படக்கூடாது அதே நேரத்தில் அவர்கள் தூதர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளிலே அவர்கள் உண்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் وأن الله سبحانه وتعالى أرسلهم لنا அல்லாஹ் تعالی அவர்களை எங்களுக்கு அனுப்பி இருக்கிறான் وآياتهم بالآيات அவர்களுக்கு அத்தாட்சிகளை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறான் أدوا الأمانة التي ائتمنهم الله سبحانه وتعالى அல்லாஹ் تعالی அவர்களுக்கு கொடுத்த அந்த அமானிதத்தை பொறுப்பை அவர்கள் சரியான முறையில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் ونصح الأمة أكمل نصح كان للأنبياء والرسل عليهم الصلاة والسلام அவர்கள் உம்மத்துக்கு முழுமையாக நலவை நாடி இருக்கிறார்கள் அல்லாஹ் تعالی அவர்களுக்கு சலாமும் சலவாத்தும் சொல்வானாக وبلغوا كل ما امرهم الله سبحانه وتعالى بتبليغ ولم يكتموا شيئا அல்லாஹ் تعالی எதையெல்லாம் அவர்களுக்கு எத்தி வைக்குமாறு சொன்னானோ அவை அனைத்தையும் அவர்கள் எத்தி வைத்தார்கள் எந்த ஒன்றையும் அவர்கள் மறைக்கவில்லை وجاهدوا في الله سبحانه وتعالى حق جهاد يعني اتوا بجميع انواع الجهاد التي يجاهد بها அவர்கள் உண்மையான முறையிலே அல்லாஹ் تعالیவுக்காக வேண்டி போராடினார்கள் ஜிஹாத் செய்தார்கள் ஜிஹாதுடைய எல்லா வகைகளையும் அவர்கள் செயல்படுத்தினார்கள் நூமன் பஹம் வ பமஅலமன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மின் அஸ்மாஹும் அவர்களை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் அவர்களுடைய பெயர் அவர்களிலே எவர்களுடைய பெயர்களை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி இருக்கானோ அந்த பெயர்களையும் நாங்கள் நம்புகிறோம் ஈமான் கொள்கிறோம் வ ஸிஃபாத்தும் வல் ஆயத் அல்லதி அதஹம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பஹா அவர்களுடைய பண்புகளையும் நாங்கள் நம்புகிறோம் அதே போன்று அல்லாஹ் تعالی அவர்களுக்கு இறக்கி வைத்த அந்த அத்தாட்சிகளையும் நாங்கள் நம்புகிறோம் வபில் அக்பார் அல்லதி ஜாத் அன்ஹும் அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்புகிறோம் வ அன்ன அவ்வல் அல் அம்பியா ஆதம் அலைஹிஸ் ஸலாத் வ ஸலாம் அவர்களே முதலாவது நபி ஆதம் நபி அவர்கள் வ நூஹ் அவ்வல் அல் ரசூல் அலைஹிஸ் ஸலாத் வ ஸலாம் நூஹ் நபியை பொறுத்தவரையிலே அவர் தூதர்களிலே ரசூல்மார்களிலே முதலாம் அவர் வ காதம் அல் அம்பியா வ ரசூல் ஹுவ நபியுனா முஹம்மத் அலைஹிஸ் ஸலாத் வ ஸலாம் நபிமார்களிலும் தூதர்களிலும் இறுதியானவர் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் மன் அத்தா அன்நபுவா அவ ரிஸாலா பஅத மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹுவ வல்லாஹ் காஃபிர் குஃப்ர் அக்பர் வ காதிப் வல்லாஹ் வல்லாஹு அலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எவர்களெல்லாம் தன்னை நபி என்று சொன்னார்களோ அவர் அல்லாஹ்வை நிராகரித்த காஃபிராக இருக்கிறார் மிகப்பெரிய நிராகரிப்பிலே இருக்கிறார்